அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் உன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே, நீ என்ன இந்த மதரசாக்கு புதுசா? ஆமா, இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. இன்னைக்கு தான் எங்க அம்மா மதரசால சேர்த்து விட்டாங்க. ஓ அப்படியா, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ இங்கதான் எங்க வீடு இருக்கு. ஓ இதுவா, பக்கத்து பில்டிங்ல தான் நாங்களும் இருக்கோம். அப்ப சரி, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? ஆனா ஈவினிங் கொஞ்சம் டைம் தானே இருக்கும். போன வாரம் புயலுக்கு லீவ் விட்ட மாதிரி இந்த வாரமும் லீவ் விட்டா ஜாலியா விளையாடலாம். நமக்கு லீவ் வேணும் என்பதற்காக மழை வேணும் புயல் வேணும்னு துவா செய்யக்கூடாது. அந்த புயலால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா அங்க இருக்க நிறைய பேருக்கு வீடு இல்லாம, உணவு இல்லாம, உடுக்க ஒரு துணி கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்ப மதர்சால அரிசி, பருப்பு, பெட்ஷீட்டு, கொசுவத்தி எல்லாம் வச்சிருந்தாங்களே, அதான் நீ பாத்தியா? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எதுக்கு அதெல்லாம் வச்சிருக்காங்க? ஓ அதுவா, அதெல்லாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்காங்க. நான் கூட சேர்த்து வச்ச காசெல்லாம் மதர்சா மூலியமா கொடுத்துட்டேன். அப்படியா? சே, அவங்க எல்லாம் பாவம் இல்லை. நானும் எங்க வீட்டில் உண்டியல் காசு செஞ்சு வச்சிருக்கேன். வரியா, நம்ம ரெண்டு பேரும் போய் கொடுக்கலாம். சரி வா, போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். வாமா அலிஷா, மதரசாவுக்கு போயிட்டு வந்தியா? இது யாரு? இதுதாம எனக்கு மதரசால கிடைச்ச புது ஃப்ரெண்ட் அஃப்ரா. ஓ அப்படியா, வாமா. அம்மா, உண்டியல் காசு எல்லாம் புயலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மதரசா மூலியமா கொடுத்துட்டாலம்மா. நானே உண்டியல் காசு கொடுக்கவாமா? சரிம்மா, என்கிட்டயும் பணம் இருக்கு, அதையும் சேர்த்து கொடு. ஏன்னா நன்மைகளுக்கு முத்தி கொள்ளுது நல்லாவே குரான்ல சொல்லியிருக்கான்ல, 2வது அத்தியாயம் 148 வசனத்துல. அம்மா, அண்ணன்கிட்டே கொஞ்சம் காசு வாங்குமா? அண்ணனா, கேட்டு பாக்குறேன். அப்துல், அப்துல், என்னடா பண்ற? ஓ, இயர்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஏ அப்துல், என்னம்மா நீ இந்த வீட்டுல நிம்மதியா பாட்டு கூட கேட்க முடியல? என்ன விஷயம்? உன் தங்கச்சி புயலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவ உண்டியில சேர்த்து வச்ச காசு குடுக்கறாளா? நீனும் குடுக்கறியா? என்னது சேர்த்து வச்ச காசு குடுக்கணுமா? உன் கிட்ட இந்த 10 ரூபா வாங்கவே கஷ்டப்படுற, இதுல சேர்த்து வச்ச காசு குடுத்துட்டேனா நான் என்ன பண்றது? அல்லாவே குரான்ல சொல்லிருக்கான்ல, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரும் வாழ வைத்தவர் போல வரண்டு 5வது அத்தியாயம் 32 வசனத்துல சொல்லிருக்கான்ல. அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மள எதனா செய்யணும் தானே? அதெல்லாம் நான் போன வாரமே செஞ்சிட்டேன். அப்படியா, என்ன செஞ்ச? ஸ்டேட்டஸ்ல சேவ்டான் நான் எப்பயோ போட்டுட்டேன். இப்படியே எல்லாரும் போட்டுட்டு இருந்தா யார் தான் இப்ப உதவி செய்வாங்க? என் பைக் பழசாயிச்சுட்டு புது பைக்கு வாங்கிட்டாங்கன்னு எத்தனால கேக்குறேன். முதல்ல எனக்கு உதவி பண்ணிட்டு அதுக்கு ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க. ஆண்டி, அண்ணன் வந்து பண உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, என் அண்ணனும் இன்னும் நிறைய பேரும் சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நைட்டே போய் பாதிக்கப்பட்ட இடத்துலயே போய் கொடுக்க போறாங்க. அதுக்கு அண்ணனையும் அனுப்பி வைக்கிறீங்களா? சரி, இது நல்ல விஷயம் தானே. நீ பண உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உடல் உதவி செய்யலால. ஏன்னா துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் ஒரு தர்மம் தானே. அதுவும் இல்லாம நன்மை செய்பவரை அல்லாஹ் நேசிப்பான்னு குர்ஆன்ல வசனத்துல சொல்லிருக்கான்ல. ஆமா, ஆனா ஒண்ணு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுல சொல்றான், ரசூல் அதுல சொல்றாங்கன்னு என் உயிரை வாங்க. ஊருக்கெல்லாம் போக முடியாது, சான்ஸே இல்ல. நாளைக்கு என் தலைவர் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டது தானமா என் கெத்து? இவனை என்ன சொல்லி புரியுது? நீ வந்து ஊருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீனா நான் வாப்பாட்ட சொல்லி மறுநாளே ஒரு புது பைக் வாங்கி தந்துடுவேன், ஓகேவா? புது பைக்கா? இந்த டீல் நல்லா இருக்கே. தியேட்டர்னா ஒரு நாள் தான் சீன் போட முடியும், புது பைக்குனா தினமும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் சீன் போடலாமே. சரி சரி, ரொம்ப சொல்றீங்க, அதனால ஊருக்கு போக ஒத்துக்கிறேன். ஆனா ஊருக்கு போய் வந்துட்டு அடுத்த நாளே புது பைக்கு வாங்கி தரலன்னா அவ்வளோதான். ஐ, அண்ணன் ஊருக்கு போக ஒத்துக்கிட்டான். ஆமா, ஜாலி அண்ட் ஜாலி. இதுவே ஒரு தொல்லை, இன்னொரு தொல்லையை கூட்டு வந்துருக்குது. மறுபடியும் இந்த தொல்லைலாம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி சரி, நீ முதல் ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. என்ன எதுவுமே பேச மாட்டுக்க, உடம்பதும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாவமா,
நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நம்மளை நல்லபடியா வச்சிருக்கான்ட்டு. அப்ப எனக்கு அது புரியலமா, இப்பதான் புரியுது. என்னப்பா சொல்ற? நீங்க சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி அழுவேன். ஆனா அங்க இருக்க என்னோட சின்ன பிள்ளைங்களா சாப்பாடு இல்லாம சாப்பாடுக்காக கையை நீட்டி அழுவத பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நீங்களும் பாப்பாவும் திட்டும் போது ஏண்டா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு தோணும். ஆனா அங்க பிள்ளைங்களா வாப்பா அம்மா இல்லாம யாருமே இல்லாம இருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. இது வரைக்கும் அரிசி பருப்பெல்லாம் அண்ணாச்சி கடையில கிடைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்க விவசாயி ஒரு பயிர விரைவிக்கவே அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. நாளைக்கு இதே நிலைமை நம்மளுக்கு வந்தா ஹல்லா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா. சரி, நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியே. உமா உமா ஐயா அண்ணா வந்துட்டியா? ஐயோ உங்க அண்ணா வந்தா. நில்லு நில்லு, எங்க போற? நாளைக்கு திட்டினால தானே நீ பயந்து ஓடுற. சாரி, நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் எனக்கு நல்ல படத்தை தான் கத்து கொடுத்துருக்கீங்க. அம்மா அந்த பைக் பைக்கு தானே, அது நான் வாப்பாட சொல்லி நாளைக்கே வாங்கி தரேன். அந்த பைக் எல்லாம் வேணாமா. நீங்க அந்த பைக்கோட காசை கொடுத்தீங்கன்னா நான் அந்த மக்களுக்கே கொடுக்கலான் இருக்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? நீயாப்பா இப்படி பேசுற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா நீங்க தானே அடிக்கடி குரான்ல அல்லாஹ் சொல்றதே சொல்லிட்டு இருப்பீங்க. அதே குரான்ல நீங்கள் விரும்புவதில் இருந்து நல்வழியில் செலவழிக்காதவரை நன்மை அடைய மாட்டான்னு சொல்றாலே வேணாவா? இத்தனை நாள் வரைக்கும் யார் யாரோலாம் நான் ரோல் மாடலா எடுத்துட்டு இருந்தேன். ஆனா அல்லாஹ் கொடுத்த குரானையும் குரானாக வாழ்ந்த ரசூல்லாவையும் நான் ரோல் மாடலா எடுக்கவே இல்லையே. இன்ஷா அல்லாஹ் இனிமே நான் அவங்களே ரோல் மாடலா எடுக்க போறேம்மா. நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அண்ணன் சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வர ஜனவரி 27ஆம் தேதி குரானுக்காகவே அதிக அதிகமா நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக திருக்குரான் மாநாடு நடத்துறாங்களாம். நாங்களாம் குடும்பத்தோட போறோம், நீங்களும் வரீங்களா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நாங்க வருவோம். நாங்க கிளம்பிட்டோம். அப்ப நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.